రామానుజతయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాం భుజయుగ్మ రుక్మ వ్యామోహత స్థైతరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతో సిదయైక సింధో రామానుజస్య చరణ భూషణం ప్రపద్యే మాతాపితాయువతయ స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్ముకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీయుగళం ప్రణమామి మూర్ధనా భూతం సరస్య మహదాహ్వయభట్టనాథ శ్రీమద్విసార గుణశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిదేణ పరకాల ఇతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమణిం ప్రణతోస్మి నిత్యం నీలాతుంగస్తనగిరితటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శ్రుతి సత శిరసిద్ధమధ్యాపయంతి స్వచ్ఛిష్టాయాం సజరిగళితం యాబలాత్కృత్య భుంక్తే గోదాతస్యై నమైదమిదం భూయ ఏవాస్తు భూయః అన్నవయల్ పుదువయాండారరంగర్కు పన్న తిరుప్పావై పల్పదియం ఇన్నిసయాల్ పాడికొడుత్తాళ్ నర్పామాలై పూమాలై సూడికొడుత్తాళై చొల్లు సూడికొడుత్త సుడర్కొడియే తొల్పావై పాడియరుళవల్ల పల్వళయాయ్ நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்திரம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாக்கி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் உடுகையல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபத்தி வாங்க புறம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த என்ற பாசுரம். ஆண்டாள் முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி பரவாசுதேவனை ஸ்மரித்தாள். இரண்டாவது பாசுரத்தில் பார்க்கடலுள் பையன் சொல்லி திருப்பார்க்கடலில் இருக்கிற அந்த பரமன் அடிபாடின்னு பரமனுடைய அடியை பாடினாள். க்ஷீராப்பிநாதனை நினைச்சு பார்த்தாள். மூன்றாவது இந்த பாசுரத்தில் விபவாவதார மூர்த்தியான திரிவிக்ரமனை தியானம் பண்றாள். இந்த திருப்பாவை என்பதே ஒரு யாகத்துக்கு சமானமானது. யாகம் நடக்கச்ச முதல்லையும் நடுவிலேயும் கடைசியிலையும் திருவிக்ரமன சொல்லுவது வழக்கம். அதே மாதிரி இங்க திருவிக்ரமன ஆரம்பத்தில் ஆண்டாள் நினைக்கிறான்னு நம்ம பெரியவாள் சொல்றது வழக்கம். பொதுவா ஒரு யாகம் ஒருத்தர் பண்றாருன்னா ஏதோ ஒரு கோரிக்கையை முன்வச்சு அந்த யாகத்தை அவர் நடத்துவார். ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ எஜேதான் ஒரு வாக்கியம் நியமசா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவன் ஜோதிஷ்டோமம்ன்ற யாகத்தை பண்ணணும்னு சொல்றிருக்கு. அந்த யாகத்தை பண்ற ஆசாமி அந்த யாகத்தினுடைய நடுவிலேயே அவன் கோரிக்கைகள் இன்னும் சில கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் வண்ணம் அது இருக்கு. ஏன்னா ஆசாஸ்தே என் யஜமானோசௌ ஆயுராசாஸ்தே அப்படின்னு சொல்லி அவன் இந்த யஜமானன் ஆயுளை கோருகின்றான், நீண்ட ஆயுளை கோருகின்றான், நல்ல புத்திர பௌத்திர அந்த வம்ச பாரம்பரியத்தை இவன் கோருகிறான்னு இந்த அவாந்தர பலன்களும் அந்த யாகம் பண்றவனுக்கு அப்படியே வந்து சேர்றது. அந்த மாதிரி ஏதோ ஒரு கோரிக்கையை மனசுல வச்சுண்டு இந்த லௌகிகமான கோரிக்கைகள் காமியமான இந்த பரித பலன்களை எல்லாம் வச்சுண்டு ஆரம்பிச்ச ஒரு நோன்பு இல்லை ஆண்டாள் ஆரம்பிச்ச இந்த நோன்பு. இது எப்பேற்பட்டதுன்னா இது விலட்சணமான இந்த பாவை நோன்பு. கண்ணனுக்கே ஆமது காமம்ன்ற நிலைமையில எல்லாம் அந்த எம்பெருமானை உத்தேசிச்சு இவாள் நடத்துறபடியினால நாம் இந்த இகலோகத்துல இந்த உலகில் நாம் பார்க்கிற இந்த உறவினர்கள் எல்லாம் ஏதோ ஒரு கர்மம் அடியாக இந்த ஜென்மத்தில் நமக்கு ஏற்பட்ட அந்த பாந்தவியம் ஆனபடியினால பித்ரு மாத்ரு சுத பிராத்ரு தார மித்ராதயோபிவா ஏகைக்க பலலாபாய சர்வலாபாய கேசவாகான்னு சொல்ல ரீதியில ஒரு தகப்பனோ ஒரு தாயோ ஒரு புத்திரனோ அல்லது சகோதரனோ
அல்லது மனைவியோ நண்பர்களோ, இவா எல்லாருமே ஏதோ ஒரு பலிசத்துக்காக ஏற்பட்டவா. ஆனா எல்லா விதமான லாபமும் அந்த கேசவனால்தான் நமக்கு கிடைக்கும். அவன் தான் நமக்கு எப்பவுமே சாஸ்வதமான ஒரு உறவினன். மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுரு கதிர் நாராயணா அப்படின்னு சுபாலோபனிஷத்துல மந்திரம் இருக்கு. ஆக தாய் தந்தை சகோதரன் இருக்கிற இடம் அவன் உபாயமாக அமையதும் அவன்தான். அவன்தான் நமக்கு சுகுருத்து நண்பன். அவரே நமக்கு கம்யஸ்தானம். அவன்தான் அந்த நாராயணன் தான்னு சுபாலோபனிஷத் சொல்றபடியினாலேயும், சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு ஆழ்வார் சொன்ன ரீதியில எல்லாரும் அவன்தான்ற நிலைமையில, அவனை தவிர தங்களுக்கு வேற அபேட்சிதம் எதுவும் இல்லைன்றபடினால அந்த நோன்புக்கு அனுமதி கொடுத்துட்டா ஊர்ல இருக்க பெரியவா. ஆனபடினால அவன் அவனை உத்தேசிச்சு இவா இந்த திருப்பாவை நோன்ப ஆரம்பிச்சபடியினால இவா சந்தோஷமாக அந்த எம்பெருமானை குறித்து நாம் இந்த நோன்பை அனுஷ்டித்தோமானால் அதனால நமக்கு கிடைக்கக்கூடியதான அந்த லாபத்தை இவா அழகாக இந்த பாசுரத்தில் சொல்ற. அதாவது இந்த நோன்பு எப்பேற்பட்ட சமயத்தில் ஆரம்பிக்கணும்னா, இந்த நோன்பு தேசம் சுபிக்ஷமா இருக்கணும், சசிய சியாமலமாக நீர்வளம் நிலவளம் நன்னா இருந்த ஒரு நிலைமையில இந்த நோன்பு அமையணும்னா அதுக்கு ஏத்த நிலைமையில இந்த நாடெல்லாம் நல்ல மழை பெய்யணும். அதே மாதிரி பசு நிறைய பாலை கொடுத்து புஷ்டியான பசுக்கள் பார்க்க பாலை கொடுத்து அந்த ஒரு சுபிக்ஷத்தையே உண்டாக்கணும் அப்படின்ற நிலைமையில இந்த பாசுரத்தை ஆண்டாள் அருள் செய்கிறாள். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். கிருஷ்ணனை உத்தேசிச்சு இந்த நோன்ப அனுஷ்டிக்கிறபடியினால கிருஷ்ணனை பத்தி தானே சொல்லணும். இங்க அந்த வாமனமூர்த்தி வாமனனாக அவதாரம் பண்ணி திருவிக்கிரமனாக வளர்ந்த அந்த பெருமாளை பத்தி இப்ப எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அதுக்கு பூர்வாச்சாரியார் சொன்ன, கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணன் செஞ்ச அவன் அனுஷ்டித்த எத்தனையோ காரியங்கள் ஆணை தொழில்கள்னு வர பூர்வாச்சாரியார், அந்த ஆணை தொழில்கள் அத்தனையும் கிருஷ்ணன் எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் பண்ணானோ அப்பேற்பட்ட காரியத்தை வாமனமூர்த்தியும் பண்ணார். அதே மாதிரி தன்னை ஆசிரியித்தவா விஷயத்துல பட்சபாதத்தோடு இருந்தான் ஸ்ரீகிருஷ்ணன். அதே மாதிரி தன்னை ஆசிரியிச்ச இந்திரன் விஷயத்துல பட்சபாதத்தோட இந்திரனுடைய காரியத்தை தன் காரியமாக பாவிச்சு தான் கூறி குறுகி அப்படி வாமனனாக அவதாரம் பண்ணி இவன் அந்த காரியத்தை தலை கட்டினான். அதபடினால கிருஷ்ணன் மாதிரியே வாமனனும் இருக்கார். கிருஷ்ணன் மாதிரியே வாமனனுக்கும் வடிவழகு இருக்கு. கிருஷ்ணனுடைய வடிவழகு எப்படி இருக்கோ அதே மாதிரி வாமனமூர்த்தியினுடைய வடிவழகம் இருக்கிற அப்படின்னால அந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு சமானமாக இந்த வாமனமூர்த்தியை பத்தி சொல்றதுலயும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்றார். ஏன்னா வாமனன் தான் நாம என்ன இப்ப பொதுவா வாமனன்னா குள்ளமா இருக்கிறவன் அர்த்தம் வச்சுப்போம் நாம. ஆனா வாமன சப்தத்துக்கு பாஷ்யம் எழுதச்ச ஸ்ரீ பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணத்துல திரஷ்டூன் ஸ்வகாந்தியா வாமானி சுகானி நயதீதி வாமனஹா அப்படின்னு பாஷ்யம் எழுதின. அதாவது அவரே வாமனமூர்த்தியை யார் யார் தரிசிக்கிறாளோ அந்த சமயத்தில் யார் யார் தரிசிச்சாலோ அவ அத்தனை பேருக்கும் தன்னுடைய அந்த காந்தியினால தேஜஸ்னால அப்படியே அவளுக்கு சுகத்தை அவள் அடையும்படி பண்ணக்கூடிய நிலைமையில அவனுடைய அந்த வடிவழகு திருமேனி அழகு இருந்தபடியினால் அவன் வாமனனானான் அப்படின்னு பூர்வாச்சாரியால் அந்த பட்டருடைய பாஷ்யத்தை ஒரு விளக்கமாக சொல்லியிருக்கார். அது மாத்திரமில்ல, சர்வாணி வாமானி நயத்தின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்னால வாமன சப்தத்துக்கு அவர் சுகத்தை நமக்கு அளிக்கக்கூடியவர்ன்ற அர்த்தமும் அது நமக்கு தெரிகிறபடினால அப்பேற்பட்ட அந்த வடிவழகு அந்த வாமன என்ற சொல்லாலேயே கிடைக்கிறது. கிருஷ்ணன் மாதிரியே வாமனனும் அதே மாதிரி கிருஷ்ணன் மாதிரியே வாத்சல்யத்தோட கூடி
பாமரன் இருந்த காரணத்தினால இங்க பாமரமூர்த்தியை பற்றி இந்த பாசுரத்தில் சொல்றாள். ஆக கிருஷ்ணன் வந்து ஒரு ஊருக்கே அவன் கையாளாக இருந்தான். அதே மாதிரி இந்த வாமனமூர்த்தியும் நாட்டுக்கே ஒரு கையாளாக அவளுக்கு அப்படியே எளியனாக தன்னை காட்டிண்டு அந்த இந்திரனுடைய காரியத்தை தன் காரியமாக ஆக்கி தன்னுடைய திருவடியினால இந்த உலகத்தையெல்லாம் அளக்கக்கூடிய அளவுக்கு விசக்கிரமே பிருத்திவி மேஷ ஏதாம் அப்படின்னு வேதம் சொன்ன ரீதியில பிரபஞ்சத்தையெல்லாம் அவன் அடந்தான். அப்படி வாமனாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ஒரு சாமியத்தை இருக்கிறபடினால இந்த பாசுரத்துல வாமனாவதார பிரஸ்தாவத்தை ஆண்டாள் செய்கிறாள் அப்படின்னு சொல்றாள். பலி சக்கரவர்த்தி சிறந்த வைஷ்ணவன், அழகாக ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் அவனுக்கு திடீர்னு ஒரு அகங்காரம் வந்துருக்கு. நாம நன்னா ஆட்சி பண்றோம் இல்லையோ, இதே மாதிரி மேல் உலோகங்கள்லயும் பண்ணா எப்படி இருக்கும், தேவலோகத்துக்கு நான் ராஜாவாக ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தோணித்து உடனே வந்து தன் கோரிக்கைய அவன் வந்து சொல்லி அனுப்பிச்சான். இன்னும் ஒரு மாச காலம்தான் அவகாசம், இந்திரன் தன் பதவியை அவன் அவனுடைய ஆசனத்திலிருந்து கீழே இறங்கணும், அந்த ஒரு அதுக்கப்புறம் நான் தான் ராஜா, தேவலோகத்துக்கு நான் தான் ராஜான்ட்டான். அவன் இதை கேட்ட உடனே இந்திரன் பயந்து போனான். உடனே இந்திரன் பிரம்மா கிட்ட போய் விஜாபிச்சான், இல்லை பிரம்மா எல்லாரும் சேர்ந்து நாம நேராக பெருமாள் சபை சொல்லுவோம்னு ஷீராப்திநாதன் கிட்ட போய் அவ சொல்ற. ஷீராப்திநாதன் அவன் விஷ்ணு பக்தனாக இருக்கான், எந்த விதமான தப்பும் இதுவரையில பண்ணலை, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க எனக்கு, நான் வந்து அவனை சிக்ஷிக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கஷ்யப பிரஜாபதிக்கும் அதிதி தேவிக்கும் குமாரனாக பிராமண குலத்தில் மதுரையில் இருக்க மதுரா நகரம் வடக்கே இருக்கிற மதுரா நகரத்தில் இருக்கிற சித்தாசிரமத்தில் வாமனமூர்த்தி அவதாரம் பண்ணார். உபநயனம் பிராமணசியாஷ்டமே நவமே பஞ்சமேவா காமியம் கர்ப்பாதி சங்கியா வருஷானாம் தத்வித்தீயம் ஜென்ம தத்யஸ்மாத் ஆச்சாரியா வேதானுவசனாச்சான்னு கௌதம தர்மசூத்திரம் சொன்ன ரீதியில தர்மசாஸ்திர பிரகாரம் அவருக்கு உபநயன சம்ஸ்காரம் நடந்தது. வேதாத்தியனம் பண்ணார் வாமனமூர்த்தி, எல்லாம் ஆச்சு. ஆனால் ஒன்று அந்த சமயம் பார்த்து பலி சக்கரவர்த்தி நர்மதா நதி கரையில் ஒரு உஷ்ணி யாகத்தை ஆரம்பித்தார். யாகம் நடக்கிற இடத்துல நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணணும்னு சாஸ்திரம், நிறைய தானம் கொடுத்துருக்கான்றது கேள்விப்பட்டு வாமனமூர்த்தி அந்த சிறிய உருவத்தோட அவர் பிரம்மச்சாரியாக நேராக அங்கே போய் நின்று அந்த ஒரு பிக்ஷுகனாக ஒரு யாச்சகனாக மாறி அங்கே போகிறார். பொதுவாக யாச்சகனாக இருக்கிறதுன்றதே ரொம்ப கொடுமையிலும் கொடுமையானது. இது ஒரு சம்ஸ்கிருத கவி சொன்னா, அதாவது திருநாதபி லகு ஸ்தூலகா ஸ்தூலாதபி யாச்சகா, அதாவது உலகத்துல புல்லு இருக்கு, அந்த புல்லு தான் ரொம்ப லேசான வஸ்து, அந்த புல்லை காட்டிலும் லேசான வஸ்து எதுன்னா பஞ்சு, இளவம் பஞ்சு, அந்த பஞ்ச காற்றில் லேசானவன் யாச்சகன் சொன்னான் அந்த சம்ஸ்கிருத கவி. உடனே அதை கேட்டுவர் சொன்னார், இந்த புல்லையும் இந்த பஞ்சையும் ஒரு காத்தடிச்சா கொண்டு போயிடும், ஆனா காத்தடிச்சா யாச்சகம் அப்படியே தான் நின்று இருப்பான் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பதில் சொன்னார் அவர் அந்த சம்ஸ்கிருத கவி, காத்துக்கும் பயம் சுவாமி, எங்கிட்ட ஏதாவது யாச்சிப்பானோன்னு பயம், வாயுனா கிம் நனீதோசௌ மாமயம் பிரார்த்தையேதி அப்படின்னு அந்த ஸ்லோகம். அந்த மாதிரி யாச்சக விருத்தி பண்றது ரொம்ப ஹீனமான காரியம், அந்த ஹீனமான காரியத்தையும் எம்பெருமான் தன்னை ஆசிரயிச்ச இந்திரனுக்காக அவர் பண்ற பாவம். அப்படி அங்கு பலி சக்கரவர்த்தியினுடைய அந்த யஜ்ஞவாடிக்கு அங்கு போய் இவர் நிற்கிறார். என்ன ஓணும் அவர் கேட்கிறார் பலி சக்கரவர்த்தி, என்னுடைய காலால 3 அடி எனக்கு பூமி ஓணும், சொந்த பூமியில உட்காந்து தபஸ் பண்ணா பலிதம் அதிகம்னு சொல்றா, அதுக்காக எனக்கு தானம் பண்ணணும்னு கேட்கிறான். உடனே பலி சக்கரவர்த்தி சிரிக்கிறான், இந்த சின்ன உருவம் சின்ன காலு இதால 3 அடின்னா அது அதுக்கு நான் பேஷா கொடுத்துட்றேன்ட்டு கிண்டியிலேருந்து தீர்த்தத்தை எடுத்து அப்படியே அவர் கையில் தீர்த்தத்தை சேர்த்து தானம் பண்ணுற சமயத்தில் சுக்கராச்சாரியார் வந்து தடுக்கிறார். கிண்டி உள்ளுக்குள்ள பவித்திரத்தால் அதை அவருக்கு குத்திய அவருக்கு கண் போகும்படி ஒரு கண் போகும்படி பண்ணுறான் வாமனமூர்த்தி. உடனே வந்து அவர் வந்து தீர்த்தத்தை அவர் கையில் சேர்க்கிறார். கரே நிபதித்தே தோயே
வாமனோ அபூத் அவாமனஹான்ற நிலைமையில எப்ப தீர்த்தம் கையில சேர்த்தானோ அந்த அந்த கணமே அந்த வாமனன் அவாமனாக மாறிவிட்டார். குள்ளனா இருந்தவர் நல்ல நெடுசு உயர்ந்துட்டார், நெடியோனாக ஆகிட்டார். அந்த மாதிரி அவர் உயர்ந்து கொண்டே போறார். அவர் அப்படி உயர்ந்து கொண்டே போச்ச அப்படி ஆகாசத்துல நீண்டு போயிட்டே இருக்கிறவர். பக்கத்துல மரிச்சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை நமுச்சின்னு பேர் அவனுக்கு. அந்த நமுச்சி பார்த்து என் இது மாயம், என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன, மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய மின்னு முடியனை அச்சோ அச்சோ வேங்கடவானனை அச்சோ அச்சோன்னு பெரியாழ்வார் அதை ஒரு பாசுரமாக பாடுறார். இது என்ன மாயா காரியமா இருக்கு? முதல்ல வரச்சேரி சின்ன வேஷத்தோட வந்து தானம் கேட்டுட்டு இந்த மாதிரி பெரிய ஆசாமியா மாறினா எப்படியும் கேட்கறான். உடனே நமுச்சி இப்படி அப்படியே தூக்கி வானில் ஆகாசத்து மேல சொல்லி வீசிட்டார் பெருமாள். அப்படியே நெடுகு நீண்டு போயிட்டே இருக்கார். ஆகாசத்துல போயிட்டே இருக்க சமயத்துல அவருடைய அந்த அழகான அந்த நிலைமைய சுவாமி தேசிகன் வேகலீச ஸ்துதியில அழகா வர்ணிக்கிறார். அப்படியே போயிட்டு இருக்கு நட்சத்திர மண்டலங்களை தாண்டி பெருமாள் போறார். அப்படி போயிட்டு இருக்கு அந்த நட்சத்திர மண்டலங்கள் பெருமாளுடைய கிரீட்டத்துல சுத்தி ஏதோ ஆபரணத்தை சாத்தினா மாதிரி இருந்துதான். இன்னும் அவர் மேல் நோக்கி போயிட்டே இருக்கார். கழுத்துக்கிட்ட வரைச்ச நெக்லஸ் வாணிச்சா மாதிரி இந்த நட்சத்திர மண்டலங்கள் இன்னும் பெருகி பெருசா போயிட்டே இருக்கார் பெருமாள் மேல. அப்போ அது ஒட்டியானம் மாதிரி வைத்துக்கிட்ட வந்துதான் நட்சத்திர மண்டலங்கள் இன்னும் நீண்டு போயிட்டே இருக்கார். பாதங்கள் கிட்ட வரைச்ச பாதத்துக்கு அணிவிக்கப்பட்ட ஏதோ ஒரு குருசு மாதிரி ஒரு ஆபரணம் மாதிரி நட்சத்திர மண்டலங்கள்லாம் மாறிவிட்டான். அந்த அளவுக்கு அந்த மாதிரி பெரியவனாக மாறி இந்த உலகத்தை எல்லாம் அவர் அளக்கிறார். திரீணி பதாபி சக்கரமேனு வேதம் இது அழகா வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட காரியத்தை ஆசிரித்த காரியத்தை தன்னை ஆசிரியிச்ச இந்திரனுடைய காரியத்தை தன்னுடைய காரியமாக நினைச்சு எம்பெருமான் அந்த காரியத்தை பண்ணான். அதை இங்க சொல்றார். ஓங்கி உலகளந்த ஓங்கி அந்த மாதிரி பெரியவனாக நீண்டு வளர்ந்து அந்த காரியத்தை அவர் பண்றான். இத சொல்லச்ச திருப்பார்கடலில எம்பெருமான் சயனிச்சிருக்கிற சமயத்துல அந்த வந்து பெருமாளே இது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறவா யாரும் இல்லை. ஆக யாசிப்பவர் யாரும் இல்லாததுனால அவருடைய அவருக்கு வந்து நாம் நம்முடைய அந்த பெருமையை நம்ம மேன்மையை காண்பிக்க முடியாம போறதேன்னு பெருமாள் அந்த அந்த எண்ணத்தோடையே பனிப்பட்ட மூங்கில் போல மூங்கில் மேல பனி பட்டுனா அந்த பனியோடு கூடின மூங்கில் அப்படியே கீழே சாஞ்சு கிடக்கும். அப்படி சாஞ்சு கிடக்கிற மாதிரி சீராப்திய திருப்பார்கடல்ல பெருமாள் சாஞ்சிட்டே படுத்துட்டு இருக்காராம். எப்ப இந்திரன் வந்து தன்னுடைய குறையை தீர்க்கணும்னு அவர்கிட்ட பிரார்த்திச்சானோ உடனே அந்த பனியெல்லாம் அவரு ஆதித்ய கிரணம் சூரியனுடைய கிரணம் பட்டா அந்த பனி விலகி பழையபடி எப்படி மூங்கில் மேல ஏங்கி எழுந்துருமோ அந்த மாதிரி அந்த ஆதித்ய கிரணம் பட்டு அந்த மூங்கில் அப்படியே கிளம்புமா போலே அந்த மகாபலியினால நோவுபட்ட அந்த தேவர்களுடைய அந்த ஆர்த்த துவனியை கேட்ட உடனேயே அப்படியே வளர்ந்துட்டானாம் சர்வேஸ்வரன். இத திருப்பானாழ்வாரும் உவந்த உள்ளத்தினாய் உலகமளந்துன்னு அமர்நாதிபிரான் சாதிச்சிருக்கார். அந்த காரியம் ஓங்கி உலகளந்த அப்படின்னு சொல்றாருங்க. அந்த மாதிரி உலகத்தை அளந்தான் சர்வேஸ்வரன். இங்க அது மாத்திரம் இல்ல, எம்பெருமான் யார்னர் ஓங்கி உலகளந்த அவர் யாருன்னா அவர் உத்தமன், அவன்தான் உத்தமன் அப்படின்னர். எம்பெருமான் உத்தமன்றத சாஸ்திரம் கொண்டு இங்க நாம் பார்க்கணும். பொதுவா உத்தமன்றத்துக்கு நம்முடைய பூர்வாச்சாரியால் சொன்ன வியாக்கியானங்கள் அத்தோடு நில்லாமல் உபனிஷத் சொல்ற அர்த்தத்தையும் நாம் இங்க பார்க்கணும். அதாவது உத்துன்னு ஒரு சொல் உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாவங்கள் தன்னை அண்டாதபடி மேலே நிற்பவன் ஆனபடினால எம்பெருமானுக்கே உத்துன்ற பெயர் இருக்குன்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. ஆக பத்த சேதனர்களும் அவருடைய அனுகிரகத்தினால அவாளும் வந்து உத்துன்ற பெயரை அடைகிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு உபனிஷத்துல. ஆனபடினால அந்த அனுகிரகத்தினாலேயே எப்பொழுதும் உத்துனா உயர்ந்து இருக்கிறபடினால உத்தரன்ற அதுக்கு மேல இந்த இங்கிலீஷ்ல பேசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர் ரிலேட்டிவ் சொல்றாள் இல்லையா, அந்த மாதிரி உத்து உத்தர உத்தமன் மூணா வச்சுக்கணும். அதுல அந்த உத்தரன்னு சொல்லும்படியாக இருக்கிறவாள் அனந்தகருட விஸ்வசேனாதிகள்.
அதே மாதிரி அந்த நித்திய முக்தர்கள் இவாளா இருக்கா. இந்த இருவகை புருஷர்களுக்கும் மேலாக பரமாத்மா இருக்கிறபடினால அவன் உத்தமன் ஆனான். ஆக உத்து உத்துன்னா அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இருக்கக்கூடியவாள், அவளை காட்டிலும் மேலாம் நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த அனந்தகட விஸ்வசேனாதிகள் இப்படி வச்சுக்கலாம். உத்துன்னா அந்த நித்திய சூரிகள், அவளை காட்டிலும் உயர்த்தியா இருக்கக்கூடிய அனந்தகட கருட விஸ்வசேனாதிகள் உத்தரன்னு சொல்லப்படுறாள். அவளை காட்டிலும் மேலானவனாக உத்தமனாக இருக்கக்கூடியவன் சாட்சாத் புருஷோத்தமன். இப்படி ஒரு நிர்வாகம் உபனிஷத்து மார்க்கத்தில் சொல்லப்படுறது. அதே மாதிரி சைத்தன்யம் என்கிற இந்த சிறந்த குணம் உள்ளதாலே இந்த சேத்தனனுக்கு தேகாதி பிரகிருதி வஸ்துவுக்கு மேலானதாக இருக்கிறபடினால இந்த சேத்தனனுக்கு உத்துன்னு பேரு. இந்த சைத்தன்யத்துக்கும் பூர்ண விகாசம் பெற்ற அந்த முக்தாத்மா இருக்கானே அவன் அவனுக்கும் மேம்பட்டவன் ஆக யாருன்னா சாட்சாத் புருஷோத்தமன். அந்த புருஷோத்தமன் உத்தமன் பேசப்படுறான். உத்தம புருஷஸ்வன்ய பரமாத்மே சுதாகிருத்தா யோ லோகத்திரயம் ஆவிசிய விபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹான்னு கீதை இதை அழகா சொல்றது. அப்பேற்பட்ட உத்தமன் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். நம்ம பூர்வாச்சாரங்கள் வியாக்கியானம் பண்ணச்ச அதமன் மத்தியமன் உத்தமன் மூணு பேரை காமிக்கிறார். பிறரை ஹிம்ச பண்ணி தன் வயிற்ற வளர்க்க வேணும்னு இருக்கிறவன் அதமன். இவன் கடை நிலையை சேர்ந்தவன். அசலாரும் ஜீவிச்ச என்ன இருக்கணும், நாமும் ஜீவிச்ச என்ன இருக்கணும்னு நினைக்கிறவன் இவன் மத்தியமன். நான் எப்படி போனாலும் பரவாயில்லை, அசலார் நன்னா இருந்தா அவள்லாம் க்ஷேமா இருக்கணும், அதான் எனக்கு ஓணும் அப்படின்னு நினைக்கிறவன் உத்தமன். தான் அழிந்தாலும் பரவாயில்லை, பிறர் ஜீவிக்க வேணும்னு நினைக்கிறவன் உத்தமன். அப்பேற்பட்ட உத்தமனாக சர்வேஸ்வரன் இருக்கான். நே ரூபம் நச்சாக்காரோ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் துவம் பிரகாசசேன்ற ஸ்ரீ பராசர பட்டர். எம்பெருமானே, உன்னுடைய அந்த திவ்யாத்மஸ்வரூபம், உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகம், உன்னுடைய திவ்யமான ஆயுதங்கள், நீ வசிக்கிற அந்த ஸ்ரீவைகுண்டம், நீ ஏற்றிருக்கிற இந்த திவ்யமான ஆகாரம் எல்லாமே பக்தர்களுக்காகத்தானே சுவாமி, பக்தர்களுக்காகவே நீ இருக்காய் அப்படின்னு. அப்படின்னால எம்பெருமான் பக்தர்களுக்காகவே பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த எம்பெருமான் உத்தமன் அப்படின்னு இதனால் நமக்கு ஏற்படுறது. இதை ஸ்ரீமத் ராமாயணம் மூலமாகவும் நாம் சொல்லலாம். அப்யகம் ஜீவிதம் தஹ்யாம் துவாம்பா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. ராமன் சீதா பிராட்டியோட காட்டில் இருக்கிற சமயத்தில் தண்டகாரண்யவாசிகள் மகர்ஷிகள்லாம் ராட்சசர்களால் அவள் படுற நலிவை பற்றி கஷ்டத்தை எல்லாம் சொல்கிறாள். அப்போ ராமன் சொல்கிறார், நான் இருக்கேன் கவலைப்படாதுங்கோ, நான் பரதன் எங்கள் தம்பி ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணுறார், உங்கள் குறைகளை சொல்லுங்கோ நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் உங்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவளுக்கு, நான் அந்த ராட்சசர்களை நான் அழிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு வர்றார். இதை கேட்டுட்டு சீத்தை ராமன் கிட்ட சொல்றார், பிதிருவாக்கிய பரிபாலனை பண்றதுக்காக தானே நாம இங்க வந்தோம், இந்த மாதிரி ராட்சசர்கள் எல்லாம் வதம் பண்றதுக்காக நாம வரலையே, இன்னத்துக்கு இந்த மாதிரி சொல்றங்கோ அப்படின்னு சீதா பிராட்டி ராமன் கிட்ட கேட்கிறார். அப்ப சொல்றார் நவபிரான் சொன்ன வார்த்தை, சீதா அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம், என் உசுரை கூட நான் உடற தயார், இந்த மகர்ஷிகளுக்காக என் உயிரை கூட நான் விட்டுடுவேன் அப்படின்றார். அதாவது சாஸ்திரம் சொல்றது, நம்முடைய உயிரை நாமே மாய்த்து கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆத்மானம் சர்வதாரக்ஷே தானைரப்பி தனைரப்பி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம ஆத்மாவை நாம் ஜாக்கிரதையா காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்பேற்பட்ட என்னுடைய அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம், என்னுடைய பிராணே நான் உடற தயார், துவம்பா சீதே சலக்ஷ்மணாம், என்னுடைய தம்பி இளைய பெருமாள், என்னுடைய தம்பி லக்ஷ்மணையும் லக்ஷ்மணனையும் நான் இழக்க தயார் அப்படின்னு அடுத்தது. ஏன்னா பிராத்தா சுவா மூர்த்தி ஆத்மனஹான்னு சாஸ்திரம் சொல்றது, தன்னுடைய மற்றொரு பிம்பம் தான் அவனுடைய சகோதரர்.
ஆக என்னுடைய மற்றொரு பிம்பமாக இருக்கக்கூடிய என் சகோதரனையும் நான் விட தயார். துவாம்பா சீதே, சீதா உன்ன கூட நான் விட்டுற ரெடி தயார். என்ன சாஸ்திரம் சொல்றது, அர்த்தோவா ஏஷ ஆத்மனோ யத் பத்னி அப்படின்னு சொல்றிருக்கு. ஆனா அப்படின்னால இவனுடைய தேகத்துல பாதி இவனுடைய மனைவி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆக என்னுடைய பாதியாக இருக்கக்கூடிய சீதே உன்னையே நான் விடுவதற்கு தயாராக இருக்க, ஆனா பிராமணாளுக்கு நான் கொடுத்த அந்த வாக்தானம் இருக்க, அந்த வாக்குறுதி இருக்க, அதை மாத்திரம் நான் விடவே மாட்டேன், மீறமாட்டேன்னு சொல்றார். இப்பேர் ராமபிரான் சொல்றார், இப்பேற்பட்ட அந்த வார்த்தை தான் அவன் உத்தமன்றத நமக்கு சொல்றது. அதபடினா அப்பேற்பட்ட உத்தமன் எப்பெருமான் ஓங்கி உலகளந்த உத்தமன், அப்பேற்பட்ட அந்த உத்தமனுடைய பேர் பாடி அவனுடைய பேரை திருநாமத்தை நாம் வந்து சங்கீர்த்தனம் பண்ணோமானால் என்ன, எம்பெருமான் எம்பெருமானை பாடின்னு சொல்லாமல்லையோ எம்பெருமானுடைய பேர் பாடின்னு சொல்லணும்னார். எம்பெருமான் அவரை ஒரு தட்டில் வைங்கோ, எம்பெருமானுடைய பேரை இன்னொரு தட்டில் வைங்கோ, ரெண்டுல எது வசத்தின்னா எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய திருநாமம் இருக்கே பேர் இருக்கே அதுக்கு தான் முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா கட்டி பொன் போன்றவன் எம்பெருமான். ஆக எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னா ஒரு கட்டி பொன் மாதிரி, ஒரு தங்கத்தாலான ஒரு பிஸ்கட் மாதிரி பெருமாள். அந்த தங்க பிஸ்கட்டை வச்சுன்னா என்ன பண்ண முடியுமோ, அதை லாக்கர்ல வச்சு வச்சு அழகு பார்த்துருக்கலாம் அதோடு செய்யும். ஆனா அதில் செய்த ஆபரணம் மாதிரி எம்பெருமானுடைய திருநாமங்கள். ஆக அந்த ஆபரணங்களை அந்த கட்டி பொண்ணை காட்டிலும் அந்த கட்டி பொண்ணால் செய்யப்பட்ட ஆபரணங்களுக்கு எப்படி முக்கியத்துவம் உண்டோ அந்த மாதிரி எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய அந்த திருநாமங்களுக்கு ஒரு ஏற்றமானது உண்டு அப்படின்னு நம்ம குருவாச்சாரியால் சுவாரஸ்யமாக இதை சொல்றா. அதுக்கு இன்னொன்னு சொன்னா, அதாவது ஒருத்தன் வந்து தன்னுடைய மனைவியினுடைய வார்த்தையை கேட்டுட்டு கோபத்தினால திடீர்னு தாயாரை போட்டு அடிச்சுட்டான். அப்படி அடிச்ச உடனே வந்து கையை வலிக்கிறது, இவனுக்கு கையை வலிக்கிற சமயத்துல அம்மான்றான். அடிச்சதுன்னோ அம்மாவையே, அம்மாவையே அடிச்சுட்டு அவன் அவனை அறியாமல் அம்மான்னு சொல்றான். அப்போ அந்த வலியை போக்கடிக்க கூடிய அளவுக்கு அம்மான்ற அந்த வார்த்தை இருக்குன்னு நினைச்சிருக்கானோ நினைக்காத சொல்றான் தெரியாது. ஆனா அந்த அம்மான்ற அந்த அந்த பேர் இருக்க, அந்த பேரானது எப்படி அவனுக்கு அந்த சமயத்துக்கு அருமருந்தாக அமையிறதோ அந்த மாதிரி எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய திருநாமத்துக்கு இருக்கக்கூடியதான அந்த ஏற்றமானது இதனால கோச்சரமானது அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியா அழகா சொல்றாள். மாத்திரு காத்தகனுக்கும் கை நொந்தால் அம்மே என்னவோ பிராப்தியுள்ள ஓபாதி அப்படின்னு இங்க வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட நிலைமையில ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி, அப்பேற்பட்ட அந்த உத்தமனாக இருக்கக்கூடிய புருஷோத்தமனுடைய அந்த பெயரை நாம் பாட்டாக பாடல்களாக பாடணும், அந்த எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தை நாம் பண்ணணும்னு ஆண்டாள் ஆசைப்படுறாள் சொல்றாள். அதாவது எம்பெருமானுடைய அந்த திருநாமங்களை நாம் உச்சரித்தோமானால் நமக்கு அந்த திருநாமங்கள் நல்லதை பண்றதுன்னு ஆழ்வார்களும் ஆச்சாரியாலும் நமக்கு போதிச்சிருக்க. கெடுமிடலாயவெல்லாம் கேசவா என்னன்ற சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி பத்தாம்பத்துல திருவனந்தபுரம் பாசுரத்துல, அதாவது நம்ம கஷ்டமெல்லாம் தீரணும்னா கேசவான்னு சொல்லிட்டா போறோம், நம்முடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். ஆக எம்பெருமானுடைய அந்த பேரை பாடினோமானால் நமக்கு நல்லது கிட்டும், நல்லது நடக்கும். அதனாலதான் நம்முடைய மகர்ஷிகள் நமக்கு நல்ல ஒரு விஷயத்த காட்டி தந்தார்கள். அதாவது நாம் தூங்கி எழுந்து திரும்ப ராத்திரி தூங்க போகும் வரையில் நாம் செய்ய வேண்டியதான அந்த நித்திய கர்மானுஷ்டானத்தை சொல்லச்ச ஒரு வார்த்தையை அழகாக சொன்னார்கள் அவர்கள். உத்திஷ்டன் சிந்தய ஹரிம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். உத்திஷ்டன் சிந்தய ஹரிம் அப்படி தூங்கி எழுந்த உடனே ஹரிநாம ஸ்மரணம் பண்ணணும். ஹரி ஹரி ஹரின்னு எழுதுறோம், ஹரிய ஹரி ஹரி சொல்லணும், அந்த நாமோச்சாரணத்தை பண்ணணும்னு சொன்னார். அதே மாதிரி சாப்பிட உட்காரச்ச கோவிந்தனா கோவிந்தான்னு ஒருத்தன் கோவிந்தனை நினைச்சுக்கணும்னு சொன்னான். அதனாலதான் ஆண்டாள் கூட நாச்சியார் திருமொழியில கோவிந்தற்கல்லால் வாயில் போகான்னு, அந்த கோவிந்தான்னு சொல்லாட்டா சாப்பிட்ற வசூ வாயில் உள்ள போகலையாம். அதே மாதிரி
எங்கேயாவது வீட்டை விட்டு வெளில கிளம்புறோம்னு ஆத்து வாசல்ல நின்றுண்டு மூணு தூரம் கேசவா கேசவா கேசவான்னு சொல்லிட்டு கிளம்பணும் அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு போதிச்சிருக்கா. அதே மாதிரி ராத்திரி படுத்துக்கு போச்ச மாதவ நாம ஸ்மரணத்தோட படுத்துக்கணும்னு சொல்லிருக்கா. உத்திஷ்டன் சிந்தைய ஹரிம் பிரஜன் சிந்தைய கேசவம் புஞ்சன் சிந்தைய கோவிந்தம் ஸ்வபன் சிந்தைய மாதவம் அப்படின்னு மகரிஷியினுடைய வார்த்தை. அந்த மாதிரி எம்பெருமானுடைய அந்த பேர் இருக்கே அந்த பேர் நமக்கு நல்லத செய்யும். பெருமோர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுவினே அழ்வார் சொல்றார். எம்பெருமானுக்கு ஆயிரம் நாமம் இருக்கு இல்லையோ, தேவோ நாம சகஸ்திரவான், ஆயிரம் நாமங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு. பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே, அவருக்கு எத்தனையோ ஆபரணங்கள் மாதிரி எத்தனையோ பெயர்கள்ன்றார் ஆழ்வார். அந்த மாதிரி அந்த ஆயிரம் பேர்கள்ல பெருமோர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே, அந்த ஒரு நாமத்தையாவது நீர் பேசும்னர். அதே மாதிரி மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன, மாதவான்னு சொல்லிட்டா போருமே நம்முடைய பாவங்கள்லாம் போயிடுறதே சார், ஆக மாதவன்ற அந்த பெயரை சொன்னாலே போருமேன்னு. ஆனபடினால ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு எம்பெருமானுடைய அந்த திருநாமத்தை சொன்னமான அந்த பகவன் நாமங்கள் என்ன பண்றதுன்னா, அந்த பகவன் நாமாக்கள் அவசோச்சாரம் அதாவது தன் வசம் இல்லாமல் அவன் உச்சாரணம் பண்ணாலும் அது என்ன பண்றது, அனிஷ்ட நிவர்த்தகத்துவ இஷ்ட பிராபகத்துவம்னு சொல்லி அனிஷ்டங்களை போக்கடித்து நமக்கு எது இஷ்டமோ அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரபாவத்தோடு அந்த திருநாமங்கள் இருக்கு. அப்படின்னால அத மனசுல வச்சு அண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்ற அந்த உத்தமனுடைய பெயரை நாம் பாட வேண்டும். இது அழ்வார்கள் பல பாசுரங்கள் நமக்கு காட்டி தந்தார்கள். பிரகாத சுவாமி ஆக்கியானத்துல அழகா சாய்க்கிறார், எம்மானை சொல்லி பாடி அழ்வார் சாய்க்கிற வார்த்தை, அந்த எம்பெருமானை சொல்லி அவன் அப்படியே பாடணும். வேத முதல்வனை பாடி இன்னொரு இடத்துல, வேத முதல்வனை பாடி விதிகள் தோறும் தொள்ளாதார் அப்படின்ற நம்மாழ்வார். அதே மாதிரி பண்கள் தலை கொள்ளப்பாடி இன்னொரு இடத்துல, அதே மாதிரி சொல்லி சொல்லி நின்று எப்போதும் எப்பொழுதும் பெருமாளுடைய நாமத்தையே சொல்லிட்டுக்கணும்னு, ஸ்ரீதரன் தொல் புகழ் பாடி இன்னொரு இடத்துல இதே ஆழ்வார் சொல்றார். அதே மாதிரி வாய்கொள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே, இந்த மணிவண்ணனுடைய நாமத்தை தான் எப்பவும் சொல்லணும்ன்றார். பட வரவணையான் தன் நாமமல்லாள் பரவாள் இவளே, அந்த சேஷசாயினுடைய திருநாமத்தை தான் இவள் பொண்ணு எப்பவும் சொல்லிட்டு இருப்பார். பாடி பாடி கண்ணீர் மல்கி ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி அப்படின்னு திருவாய் மொழியில நம்மாழ்வார் அந்த நிசம்ப நாமோச்சாரணத்தை என் பொன் பராங்குசநாயகி பண்டே இருக்கான்னு சொல்றார். அதே மாதிரி நம் மாயவன் பேர் சொல்லி வாழ்வினோ அப்படின்றார். இப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்றார். அந்த எம்பெருமானுடைய அந்த திருநாமம் நமக்கு எத்தனைதான் செய்யாது, எல்லாத்தையும் செய்யும். ஏன்னா கர்ம யோக நிஷ்டனுக்கு பாபக்ஷயத்துக்கு திருநாமம் வேணும், ஞான யோக நிஷ்டனுக்கு ஞான வைசத்தியத்தை பண்ணி கொடுக்கும், பக்தி யோக நிஷ்டனுக்கு பக்தி விருத்திக்கு வேணும், பிரபந்தனுக்கு தேக யாத்திரைக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம பூர்வாச்சாரியார். அதாவது கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்றவனுக்கு அந்த கர்மயோக அனுஷ்டானத்தினால அந்த கர்மயோகிக்கு வரக்கூடியதான லாபம் என்னன்னா பாபமெல்லாம் போயிடுறது அவன் கிட்டேருந்து. அதே மாதிரி ஞான யோக அனுஷ்டானத்தை பண்றவருக்கு அவருக்கு ஞானத்தை இன்னும் நன்றாக அந்த பகவத் விஷயகமான ஞானம் அவருக்கு நன்றாக வளரும்படி பண்றது. அதே மாதிரி பக்தி யோகத்தை கடைபிடிக்கிறவருக்கு அந்த எம்பெருமான் விஷயத்துல பக்தி அது விருத்தி அடையும்படி பண்றது. அதே எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல சரணாகதி பண்ண அந்த பிரபன்னனுக்கு அவனுடைய தேக யாத்திரைக்கு அவன் கடைசியில் நல்ல கதிக்கு அவன் போகுமாறு பண்றது எல்லாத்துக்கும் காரணம் அந்த எம்பெருமானுடைய திருநாமம் தான். ஆனபடினால ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு அண்டாள் ஆச்சரியமா சொல்றா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு நாங்கள் கிருஷ்ணா அந்த கிருஷ்ணனுடைய அந்த திருநாமத்தை வாயாலே சொல்லாவிட்டால் தரிக்க மாட்டாத நாங்கள்,
அந்த பெருமான் திருநாமத்தை சொல்லாட்டா நாங்கள் உசுரையோடு எடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த கிருஷ்ண பக்தியோடு கூடிய நாங்கள்னு அர்த்தம். நாங்கள் நம் பாவைக்கு நாம் ஆரம்பிக்கிற இந்த பாவை நோன்புக்கு ஆக நாட்டார் அத்தனை பேர் ஊர்ல இருக்கவாளுக்காக நோன்பூர்னு ஒரு பேரை வச்சிருக்கோம். ஆனா இந்த நோன்புல நீராடினால் இந்த மார்கழி நோன்பு அனுஷ்டிக்கிற சமயத்துல செய்ய வேண்டியதான அந்த முதல் காரியம், விரக தாபமெல்லாம் தீரும்படியாக நாம் குடித்தோமானால் நீராடினோமானால், அதுவும் எப்படி வேறுபாடி நீராடினால், எம்பெருமானுடைய அந்த உன்னதமான உத்தமமான அந்த பேர்களை எல்லாம் சொல்லி நீராடினோமானால், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம். நாட்டில் இந்த மாதிரி எம்பெருமான் சம்பந்தப்பட்டதான பகவானுக்கு சம்பந்தப்பட்டதான காரியத்தை அழகாக மங்களகரமான இந்த காரியத்தை நாம செஞ்சோமானால் அனுஷ்டித்தோமானால் வியாதி இருக்காது, துர்பிக்ஷம் இருக்காது, அமங்கலம் எதுவும் இருக்காது, எல்லாம் போயிடும். தீங்கின்றி எந்த விதமான தீங்கும் இல்லாமல் இருக்கும் நாடுகம் மாறும். எப்படி இருக்குன்னா ராமராஜ்யம் நடக்கிற சமயத்துல ராமோ ராஜ்யம் பிரசாசதி என்ற நிலைமையில எப்படி ராமராஜ்யம் நடந்த சமயத்துல நாடு இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும். ஆனபடினால அப்பேற்பட்ட நிலைமையில தீங்கின்றி நாடெல்லாம் ஆக எம்பெருமானுடைய அந்த திவ்ய அனுகிரகத்தினால ராமாவதார காலத்துல பிரகிருஷ்ட முதித்தோ லோகஹா அப்படின்னு சந்தோஷத்தை அந்த நாடெல்லாம் சந்தோஷத்தை அடைஞ்சதுன்னு வர்ணிச்சாரோ வால்மீகி. அந்த மாதிரி திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மாசத்துக்கு மூணு நாள் மழை பெய்யணும், அந்த மாதிரி மழை பெய்யும் அப்படின்றார். ஏன்னா நிகாமே நிகாமே ந பர்ஜன்யோ வருஷது பலின்யோ நவோஷதய பச்சியந்தாம் யோகக்ஷேமோ ந கல்பதாம் அப்படின்னு வேதம் சொல்றது. ஆக நிகாமே நிகாமே நாம் எப்பப்ப கோருகிறோமோ அப்பெல்லாம் பர்ஜன்யா வருஷத்தின் எதிர்வேதத்துல மந்திரம் இருக்கு. இந்த பர்ஜன்ய தேவத்தை வருஷத்தை அதாவது மழையை பொழிவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த மாதிரி மாசத்துல மூணு நாள் மழைன்னா எப்படி பெய்யணும்னா ஒன்பது நாள் வெயில் அடிக்கணும், நடுவில் ஒரு நாள் மழை பெய்யணும். அந்த மாதிரி வெள்ளக்கேடு வரக்கூடாது, வறட்சி கேடு எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி அழகா மழை பெய்யணும். அந்த மாதிரி மழை பெய்ச்ச அதாவது வேகமா அடி 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 நல்ல மழை பெய்ஞ்சு விட்டானா அந்த ஜலம் உடனே போயிடும். பூமியில நன்றாக அப்படியே உள்ளுக்குள்ள இறங்குற மாதிரி அந்த மழை பெய்யணும். ஆக ஊரண்ணை விட்டார் போலே இருக்கையின் பூர்வாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணா அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கிறவா கையில கை நிறைய எண்ணெயை எடுத்துட்டு தலையில வச்சுட்டு முள்ளமா தட்டி அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா அந்த உள்ளு சிரசுல இறங்குற மாதிரி எப்படி எண்ணெயை தேய்ச்சிப்பாளோ அந்த மாதிரி நிதானமா இந்த மழையானது அப்படி யாருக்கும் தீங்கு இல்லாத நிலைமையில மழை பெய்யணும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, அது என்ன மூணு மூணு நாள் மழை மூணு ஏன் சொல்லணும்னா நம்ம பூர்வாச்சாரியார் சொன்னா வேதாத்தியனம் செய்கிற அந்த பிராமணோத்தமாளுக்காக ஒரு மழையும், அதே மாதிரி தர்ம மார்க்கத்துல பிரஜா பரிபாலனம் பண்ற அரசர்களுக்காக ஒரு மழையும் சொல்லி மாசத்துக்கு மூணு மழைன்னு சொன்னா. ஆக அப்பேற்பட்ட நிலைமையில திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு இங்க சுவாரஸ்யமா ஒரு விஷயத்த ஆறாயிரப்படி வியாக்கியானத்துல சொல்றா. அதாவது தேவப்பிள்ளைன்னு ஒருத்தர், அந்த தேவப்பிள்ளைன்றவர் எப்ப பார்த்தாலும் யாரையா விசுந்தே இருப்பாரா, அவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிச்ச இப்படி விசுந்தே இருக்காருன்னு வந்து பட்டர்கிட்ட போய் சொன்னார். பட்டர் சொன்னார் அந்த தேவப்பிள்ளையை மறுநாள் கூப்பிட்டு ஏதோ ஒரு காரியம் அவர்கிட்ட சொல்லி நீர் கொஞ்சம் அந்த ஊருக்கு போயிட்டு வருங்க. அவர் சரின்னு அவர் கிளம்பிட்டார். பக்கத்தில் இருந்தவாக்கு சொன்னாராம், இவர் போனதுனால இவர் திரும்பி வரத்துக்கு எப்படி ஒரு வாரம் ஆகும், அதுவரையில் மாதிரி யாரையும் வெய்யாது, நம்ம ஊரில் இங்கே இருக்கவாட யாரையும் வெய்யாது இருப்பார் இல்லையோ அப்படின்னு சொன்னாராம். ஆக தேவப்பிள்ளைக்கு ஹிதார்த்தமாகத்தான் நீ போகிறதுன்னு என்னும் வார்த்தை அப்படின்னு வியாக்கியானத்தில் இருக்கு. ஆனப்படினால யாருக்கும் தீங்கு வராம நிலைமை அதுக்கு சொல்றதுக்காக இந்த வார்த்தை திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்றது. இங்க சுவாரஸ்யமாக திருமலை நம்பிகள் ஒரு நிர்வாகம் பண்ணிருக்க,
பகவத் ராமானுஜருடைய தாய் மாமன் மாசூலர் திருமலை நம்பிகள். அந்த திருமலை நம்பிகள் என்ன சொன்னாரா, என்ன சாய்ச்சாருன்னா, அதாவது ஆண்டாள் வந்து மழை பெய்யணும்னு ஏன் கேட்கிறான்னா, ஊரெல்லாம் ஜல சமிருத்தியாக இருக்கும், அப்போ வந்து நாம தீர்த்தாமாடுறதுக்கு, இப்போ கோபிகையாக மாறிட்டாள் இல்லையோ, தீர்த்தாமாடுறதுக்கு போகலாம், தீர்த்தாமாடுறதுக்கு போனால் கிருஷ்ணனும் அங்கே வருவான், அந்த வஸ்திரங்களையெல்லாம் அபகாரம் பண்ணுவான், வஸ்திரத்தெல்லாம் எடுத்துன்னு மேலே மரத்து மேலே போய் கொண்டுருவான், இவாள் வந்து பிரார்த்திப்பா, பிரார்த்திச்ச உடனே ஒரு கையை தூக்காதங்க, ரெண்டு கையும் கூப்பி நீங்கள் என்னை கேளுங்கோன்னு அவன் கேட்பான், அஞ்சலியும் யாச்சமானஹான்னு தேசிய சாட்சா மாதிரி. அப்படி அஞ்சலி பண்ண உடனே அவ அந்த வஸ்திரங்களை அவன் கொடுக்கறதுக்கு எத்தனைப்பான். இத்தால் அஞ்சலி வைபவம் பேசப்படுறதுன்னு திருமலை நம்பிகள் சாதிப்பாருன்னு இங்க பிரகாத சுவாமி வியாக்கியானத்தை பூர்வாச்சாரிய வியாக்கியானங்கள்ல இருக்கு. ஆக திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள. அந்த மாதிரி மழை பெஞ்சுதானே தேசம் சுபிக்ஷமா இருக்கும். அப்படி சுபிக்ஷமா இருந்ததானால் அப்போ இந்த பயிர் நன்னா வளர்ந்துருக்கும். பயிர் ஒன்னொன்னும் பெருசு பெருசா வளர்ந்துருக்குச்ச, அது கண் பாக்கிறதுக்கு பயிரா அல்லது வெறிய பெரிய பெரிய செடி மரமா, அந்த நிலைமைக்கு அப்படி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாள் ஆண்டாள். ஓங்கு பெரும் சென்னல், சென்னல் ஓங்கி பெருகி நிற்கும். எப்படி இருக்குன்னா, மாரீசன் கிட்ட, மாரீசன் ராவணனுடைய தாய் மாமன், தன் மாமா கிட்ட ராவணன் வரான். சூர்பனகை சொன்னபடி யாரோ சீதையின் திருக்காலாமே அவளை வந்து நீ தான் அபகரிச்சுன்னு வரணும் அப்படின்னு கேட்கறதுக்காக மாரீசன் கிட்ட ராவணன் வரான். அப்போ மாரீசன், ஐயோயோ அந்த காரியத்துல என்ன செய்ய சொல்லாத, என்னால முடியாது, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம், என்னால அந்த சீதையை கொண்டு வர முடியாது, ஏன்னா அவன் சீதையினுடைய பிரபாவம் எப்பேற்பட்டது தெரியுமா, அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்எஸா ஜனகாத்மஜான்லாம் சொல்லி அவர் இந்த ராமபிரானுக்கு ரொம்ப தேஜஸ் அதிகம், அவருடைய வல்லமை அதிகம், அவர் பலசாலியவர், அத்தோடு இல்லாமல் சீதா பக்கத்துல இருக்கா, இன்னும் அவருடைய அந்த பலமானது பெருகி இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு விரக்ஷே விரக்ஷேச்ச பஸ்யாமின்னு சொல்லி ஒவ்வொரு மரத்திலேயும் கொதண்ட பாணியாக ராமன் நின்று இருக்க மாதிரி எனக்கு தெரியுதுன்றார். அப்படி மாரீசன் வந்து ஒவ்வொரு மரத்திலையும் நான் பார்க்கிறேன்னு சொல்ற மாதிரி மரம் மாதிரி பெருசு பெருசா பெருசு பெருசா எங்க பார்த்தாலும் இந்த சென்னல் அப்படி நீண்டு வளர்ந்திருக்காம். அவங்க பெரும் சென்னல், அது சென்னல் உள்ளுக்குள்ள ஊடு கயலுகள, அதன் நடுவா நடு நடுவிலே மீன்கள்லாம் அப்படியே சஞ்சரிச்சுட்டு இருக்காம். ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப, அழகிய குவளை மலர்களிலே புள்ளிகளை உடைய அழகிய அந்த வண்டுகள்லாம் அப்படியே அந்த தேனை சாட்டு அப்படியே அவங்க படுத்துன்ற உட்காந்துருக்கான் அது உள்ளுக்குள்ள. அதையும் ஆண்டாள் வர்ணிக்கிறாள். ஆக இதை வர்ணிச்சது எப்படி இருக்குன்னா, ஆண்டாள் இந்த மாதிரி வர்ணிச்சத அது அப்படியே தன் மனசுல வாங்கிட்டு திருமங்கை ஆழ்வார் திருவைகுந்த வைகுந்த விண்ணகரம், அதாவது திருநாங்கூர் திருப்பதி, அது சார்ந்த அந்த திருநாங்கூர் திருப்பதியை சார்ந்த ஒரு திவிதேசம், அதை வர்ணிக்கிச்சு அழகா சாய்க்கிறார். சலங்கொண்ட இரணி எனதகல் மார்வம் கீண்டு தடங்கடலை கடைந்த முதம் கொண்டு வந்த காளை நலங்கொண்ட கருமுகில் போல் திருமேனி அம்மான் நாடோறும் மகிழ்ந்து நெதி மருவி உரை கோயில் சலங்கொண்டு மலர் சொரியும் மல்லிகை உன் செருந்தி சண்பகங்கள் மனநாறும் மண்பொழிலின் ஊடே வலங்கொண்டு கயலோடி விளையாடு நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சே. ஆக அந்த வைகுந்த விண்ணகரம்ன்ற திவி தேசத்தை வர்ணிக்கிச்ச திருமங்கையாழ்வார் வலங்கொண்டு கயலோடி விளையாடு நாங்கூர்னு சொல்லி அந்த மீன்கள்லாம் அப்படி சுயேட்சையா இஷ்ட பிரகாரம் சஞ்சரிச்சுன்னு இருக்குன்னு அவர் எப்படி வர்ணிச்சாரோ அதே மாதிரி இங்க ஆண்டாள் இங்க சொன்னதுதான் மனசு வச்சுன்னா அவர் பிற்பாடு, ஏன்னா ஆழ்வார் கோஷ்டியில கடைசியில் அவதாரம் பண்ணவர் திருமங்கை ஆழ்வார், அவர் ஆண்டாள் சொன்ன மாதிரி அவரும் தன் பாசுரத்துல அந்த மாதிரி சொல்ல சாதித்தார். ஆனபடினால ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள, அந்த மாதிரி சென்னல்கள் நடுவுல அப்படியே இந்த மீன்கள் அப்படியே சஞ்சரிச்சுட்டு இருக்கான். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள அப்படி போச்சு. எப்படி இருக்கான் அந்த சென்னல் பெருசு பெருசா வளர்ந்துருக்கு, அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெல் பாகத்தில் இருக்கக்கூடிய தேனை
அப்படியே ஆஸ்வாதனம், அது அப்படியே சாப்பிட்றதுக்காக வண்டுகள் வந்து மேலே உட்காந்துருக்கான். இந்த மீன்கள் ஒன்று ஒன்றும் புஷ்டியாக இருக்குது, அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே சஞ்சரிக்கிச்ச அந்த பயிர் அப்படியே அசையிறது, அசையிச்ச அந்த பயிர் மேலே உட்காந்து வண்டு தேனை சாப்பிட்டுக்கிற வண்டு அப்படியே அசைஞ்சு கொடுக்குறதான். ஆக அழகாக சாப்பிட்டுட்டு ஒரு ராஜகுமாரன் தொட்டிலில் படுத்துட்டு இருக்க சமயத்தில் அந்த தொட்டில் ஆட்டி விட்டா மாதிரி இந்த மீன்கள் அப்படி சஞ்சரிக்கிச்ச, அதால் அசைக்கப்பட்டு அந்த வயல் அந்த பயிரெலாம் அப்படியே ஆடுறதாம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுகிறதுன்னு பூர்வாச்சாரியால் இங்கே சுவாரஸ்யமாக சொல்கிறாள். அந்த மாதிரி இங்கே இருக்காம். ஆக உங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பத்தி வாங்க, தேங்காதே புக்கிருந்து. அதாவது இந்த ஆண்டாள் அவதரிச்ச இடத்துல இருக்கக்கூடிய பசுக்கள், அந்த கிருஷ்ணாவதார காலத்துல எப்படி பசுக்கள்லாம் நிறைய பாலை அப்படியே சொரிந்தனவோ கொடுத்ததோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்ப ஏற்படுமாம். தேங்காதே புக்கிருந்து, அதாவது அந்த பசுமாறு பால் கறக்கிறதுக்காக உட்காண்டவாளுக்கு அப்படியே அசையாம இருந்து அந்த காம்புகள்லேருந்து இவா ரெண்டு கையையும் வச்சு அப்படியே இழுக்க முடிய இழுக்க தேவையில்லை, அது அப்படியே ஜலம் அப்படியே அந்த வேகமா ஜலம் விடிகால வெள்ள டேப்லேருந்து ஜலம் வேகமா குழாயிலேருந்து வரா மாதிரி வேக வேகமா அப்படியே அந்த பாலை சொரிஞ்சுட்டே இருக்கான். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க, அடி அந்த காம்புகளை பிடிச்சிருந்தா போருமா, அப்படியே பாத்திரங்கள்லாம் வேக வேகமா வேக வேகமா நிரம்பிடுறதான். குடம் நிறைக்கும், குடம் உடனே 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 நிரம்பி போயிடுறதான். ஏன்னா நம்ம கிட்ட தேவையான பாத்திரம் இல்லையேன்ற குறைய தவிர அந்த பசுமாடுகள்கிட்ட எந்த குறையும் இல்லை, பாலை அது பாத்துக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு வைக்கிறார். ஆனால் அப்படினால தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முலை பற்றி வாங்க, குடம் நிறைக்கும் குடங்களையெல்லாம் நிறைக்கக்கூடிய அளவுக்கு வள்ளல் பெரும் பசுக்கள் ஔதாரியத்தோடு கூடின உதாரத்தன்மையோடு கூடின வள்ளல் தன்மையோடு கூடினதான பெரும் பசுக்கள். அந்த ஒவ்வொரு பசுவும் புஷ்டியான பசுக்களாக இருக்கான். ஆக அந்த புஷ்டியான பசுக்கள் அந்த காரியம் ஏன்னா இவைகள் புஷ்டியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சம்பந்தம் இவைகளுக்கு பாக்கியத்தினால தான். ஏன்னா கிருஷ்ணன் கிருஷ்ண சந்தர்சனம் கிருஷ்ண ஸ்பர்சம், அது கிருஷ்ணன் பார்க்கிறான் எப்பவும், கிருஷ்ணன் தடவி கொடுக்குறான் எப்பவும், கிருஷ்ணன் வளர்க்குறான் இந்த பசுக்களை. ஆனபடியினால இந்த பசுக்கள்லாம் பெரும் பசுக்களாக இருக்கான். ஆக இந்த பசுக்கள் எப்படி புஷ்டியாக இருக்குன்னா எப்படி இருக்குன்னார், ராமாவதார காலத்தில் அந்த அயோத்தியா பட்டணத்தில் சத்ருஞ்சயன்னு ஒரு பட்டத்து யானை, அந்த சத்ருஞ்சயன் எப்படி புஷ்டியாக அந்த யானை இருக்குமோ அந்த மாதிரி பல சத்ருஞ்சயன்கள் இந்த பசுக்கள், ஆக சத்ருஞ்சயன் மாதிரியே இருக்குன்ட்டாருங்க. ஆக இந்த பசுக்கள்லாம் புல்லால வளர்ற பசுக்கள் இல்ல, ஸ்ரீகிருஷ்ணனுடைய அந்த தீங்குழலோசை அந்த குழலோசையை கேட்டு வேணுகானத்தை கேட்டு அப்படியே மைமறந்து அதனாலேயே புஷ்டியாக சாப்பிட்ட ஒரு அனுபவத்தை பெற்று அப்படியே பாலை சுரக்கக்கூடிய நிலைமையில இருக்காம். அப்பேற்பட்ட வள்ளல் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. ஆக இந்த தனுர்மாச மார்கழி மாதம் நோன்பை நாம் வந்து ஒழுங்காக நாம் செஞ்சோமானால், நாம் வந்து சக்கரமமாக இந்த நோன்பை அனுஷ்டிக்கிற சமயத்தில் அந்த எம்பெருமானுடைய உத்தமமான அந்த திருநாமங்களை நாம் பாடினோமானால், ஏன்னா எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடினால்தான் நமக்கு நல்லதுன்றது நடக்கும். ஆக அந்த திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தை நம்முடைய பூர்வர்கள் குறிப்பாக மகர்ஷிகளும் ஆழ்வார்கள் மாதிரி நிறைய அவாறு சொல்லிருக்கா. ஆக அயம் ஹி கிருத்தனிர்தேசோ ஜென்ம கோட்டியம்ஹசாமப்பி எத் யாஜகார விவசா நாம ஸ்வஸ்தியனம் ஹரேஹேன்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக எப்பேற்பட்ட நிலைமையிலையும் எம்பெருமானுடைய அந்த திருநாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டா அதனால் அவள் அடையிற அந்த ஏற்றம் இருக்கே அது சொல்லித்தரமில்லை, அதனால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த நாம சங்கீர்த்தனமானது மகிமை பெற்றது. ஆனபடினால தன்னை
மறந்து இருந்தா கூட மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கிற அந்த ஹரியினுடைய நாமத்தை நாம் சங்கீர்த்தனம் பண்ணோமானால் கோடி ஜென்மங்கள்ல செஞ்ச பாவங்கள்லாம் கூட அந்த பாவங்கள்லேருந்து பிராயசித்தம் பண்ண மாதிரி இந்த திருநாமத்தை சொல்லிட்டாலே நமக்கு அந்த பிராயசித்தமான பண்ண அந்த பலிதம் நமக்கு வந்துடும் சொல்றாள். அது மாத்திரம் இல்ல, சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாகஹரம் விதுகுன்னு இதே மாதிரி இந்த ஸ்லோகத்தையும் நம்ம பூர்வாச்சாரியால் பிரமாணமாக எடுக்கிறாள். சங்கேதமாக புத்திராதிகளுக்கு நாம் பேரிட்டு அந்த பையனை அந்த மாதிரி கூப்பிட்டா கூட போறோம். அதாவது பெருமாளுடைய பேரை ஆண் குழந்தைகளுக்கும் மகாலட்சுமியினுடைய பேரை பெண் குழந்தைகளுக்கும் வச்சு அது கூப்பிடுற வியாஜமாக நாம் பெருமாளுடைய திருநாமத்தை ஒரு தரம் சொல்ற மாதிரியான புண்ணியம் நமக்கு அதனால வருது. நம்மையும் அறியாமல் நாம புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறோம். ஆனால் இந்த நாள் இருக்கவாள்லாம் அதுக்காகவே நிறைய பிரிண்ட் ஆன புத்தகங்களை வந்துருக்கு. அது ஏ ஆரம்பிச்சு இசட் வரலாம், அதுல இருக்கிற எத்தனையோ வேல்யூம், அதுலயே 10 வேல்யூம் வந்திருக்கு, புத்தகங்கள் இருக்கு. அந்த பேர்கள்லாம் பார்த்தா பெரும்பாலும் இந்த நாய்களுக்கு வைக்கிற பேர் மாதிரிதான் இருக்கு, அர்த்தம் இல்லாத பேர்கள். அந்த மாதிரி பேரை வைக்கிறது நம்ம ஃபேஷன்ற பேர்னால நாம எல்லாம் இந்த நாள்ல நம்மளவாலே நிறைய பேர் ஆண்கள் அது மாதிரி பேர் வச்சுட்டு இருக்கா. ஆனா அது தப்பு. இந்த நாரணன் தம்மன்னை நரகம் புகாள்னு 10 பாசுரங்கள் பெரியாழ்வார் எம்பெருமானுடைய திருநாமங்களைத்தான் பசங்களுக்கு வைக்கணும். அந்த மாதிரி யார் வைக்கிறாரோ அந்த அந்த குழந்தையினுடைய அம்மா நரகத்துக்கு போக மாட்டா அப்படின்னு 10 பாசுரங்களாக சொல்றார். ஏன்னா தகப்பன் போக மாட்டான்னு சொல்ல தாய் போக மாட்டான்னு சொன்னா, தாய் சொன்னா தகப்பனும் அந்த வீட்டு நாயகனும் கேட்பான்றதுனாலதான் அந்த மாதிரி பெரியாழ்வார் சொல்லி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அப்படினால வைகுண்ட அந்த வைகுண்டாதிபதியினுடைய அந்த பெயரை உச்சரிச்சோமானால் நமக்கு எல்லா பாபத்தையும் அது போக்கிடுறது. ஆனபடினால ஒரு சங்கேதமாக புத்திரனுக்கு பேர் வச்சால் பெருமாள் பேரை வச்சாலும், பரிகாசமாக பேர் அந்த பேரை பெருமாள் சம்பந்தப்பட்ட பேரை சொல்லி கூப்பிட்டாலும், அதாவது பாட்டு பாடிச்சு பெருமாள் பேரை ஆலாபனம் பண்ணச்சு சொன்னாலும், அலட்சியமாக சொன்னாலும், அந்த பெருமாளுடைய அந்த பேரை சொன்ன உடனேயே அது எல்லா பாபத்தையும் போக்கடிச்சுடும்னு பாகவதம் சொல்றது. அதே மாதிரி விஷ்ணோகோ ஸ்மரண மாத்திரேன முச்சியந்தே சர்வ பாதகைகின்னு சொல்லி விஷ்ணுவனுடைய அந்த ஸ்மரண மாத்திரத்தினாலேயே எல்லா பாதகங்களும் நம்ம விட்டு போயிடுறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதபடினால அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருநாமத்துக்கு ஒரு மகிமையானது உண்டு. ஆக க்ஷத்ரபந்து உபாக்கியானத்தையும் இங்க இதுவா சொல்லலாம். க்ஷத்ரபந்துன்றவன் ரொம்ப கொடியவன். க்ஷத்ரபந்து அவன் பேர்லயே இருக்கு. அதாவது சமஸ்கிருதத்துல பிராமண பந்துன்னு ஒரு பதம் இருக்கு. அந்த சொல்லுக்கு பிராமண பந்துன்னா பிராமணனுக்கு உறவினன்னு அர்த்தம் இல்லை, பிராமண ஜாதியிலேயே ரொம்ப நீச்சமானவன் அர்த்தம். க்ஷத்ரபந்துன்னா க்ஷத்ரியாலேயே ரொம்ப நீச்சமானவன் அர்த்தம். க்ஷத்ரபந்துன்னா இந்த க்ஷத்ரபந்துன்றவன் க்ஷத்ரிய ஜாதியிலேயே ரொம்ப நீச்சமானவன். தாய் தந்தையை எல்லாம் வந்து அலட்சியப்படுத்தி அவளை ஹிம்சிச்சான். காட்டுல வசிச்சுட்டு இருக்கான். ஒரு கண் தெரியாத பெரியவர் வழி தவறி காட்டு மார்க்கத்துல வந்துட்டார். அவர் வந்து தாகமா இருக்கு தாகமா இருக்கு, யாராவது எனக்கு தீர்த்தம் கொடுப்பார் இல்லையான்னு கேட்டுட்டே இருக்கார். அந்த சமயத்துல இவன் வந்து நல்ல காலம், இவனுக்கு நல்ல புத்தி அவனுக்கு அந்த சமயத்துக்கு ஏற்பட்டது. கையை பிடிச்சி ஆஷன் போய் நீர்நிலை இருக்கிற இடத்துல அவரை நிற்க வச்சு அவர் தீர்த்தம் சாப்பிட்ற மாதிரி பண்ணான். உடனே சந்தோஷப்பட்ட அந்த கண் தெரியாத பெரியவர் இந்த சத்திரபந்து பார்த்து, நீ யார் என்ன ஏதுன்னு கேட்கச்ச, இவன் அலட்சியமா அதை பத்திலாம் உனக்கு என்னன்ற மாதிரி பேசுறான். இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு பரிவு ஒரு கனிவு ஏற்பட்டு அந்த பெரியவர் அவன் காதுல அந்த கோவிந்த நாமத்தை உச்சாரணம் பண்றார். எம்பெருமானுடைய திருநாமத்தை நீ சொல்லுன்னு உச்சாரணம் பண்ணிட்டு போறார். அந்த மகிமையினால அந்த மூன்றுடத்துடைய பெயரால் கத்திரபந்து அன்றே பராந்ததி கண்டு கொண்டான்றார் தொண்டை பொறியாழ்வார் திருமாலையில சொல்றார். அதபடினால எம்பெருமானுடைய அந்த திருநாமம் மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திரபந்து அன்றே பரான் கதி கண்டு கொண்டான். அந்த கத்திரபந்து அன்னிதனமே நல்ல கதியை அரைஞ்சுட்டான். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருநாமமானது நமக்கு நல்லதை பண்ணும். ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த நாம சங்கீர்த்தனத்தை பிரதானமாக வச்சுட்டு இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்ற இந்த பாசுரத்துல அந்த உத்தமனுடைய பேரனுடைய மகிமையே சொல்லக்கூடிய பாசுரமாக இது அமைஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த பாசுரத்தினுடைய உட்பொருளாக நாம் இதை நாம் சொல்லணும் சொன்னா, அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் என்றும் மறவாது வாழ்தியேல்
வாழலாம் மடநஞ்சமேன்னு திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல திருநெடுந்தாண்டகம்ன்ற பிரபந்தத்துல சொல்றார். அந்த பாசுரத்துல சொன்ன அந்த திருமந்திரத்தினுடைய அந்த திருமந்திரத்தை சொல்லி முதல்ல அதை சொல்லி அந்த திருமந்திரத்துல சொல்லப்பட்டதான விஷயம் அந்த எம்பெருமான் எல்லா இடத்திலும் வியாபிச்சு இருக்கிறவன் ஆக சர்வத்திர வியாபனோத்தி எல்லா இடத்திலும் அவன் வியாபிச்சிருக்கான்றத அந்த அவருடைய அந்த வியாப்தியை எல்லா இடத்திலையும் ஒரு இடத்துல இல்லை எல்லா இடத்திலும் இருந்திருக்கான் சர்வேஸ்வரன் வேவேஷ்டி வியாபனோத்தி இது விஷ்ணுன்னு எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கிறவன் தான் அந்த மகாவிஷ்ணு. ஆனபடிதான் அவருடைய வியாப்தியை அந்த பிரகாசப்படுத்தும் வண்ணம் இந்த வாமன சரித்திரம் பெருமாள் தன் திருவடியினால அண்ட கட்டாகங்கள் எல்லாத்தையும் அவன் அளந்தான்னா எல்லா இடத்துலையும் அவன் வியாபிச்சத்தை அதை அப்படி காமிச்சு கொடுத்தான். ஆனபடியினால அந்த வாமன சரித்திரத்தை சொல்லி உன்மிதியில் புனருருவி என்று அடுத்த பாசுரம் திருநந்தாண்டக பாசுரத்தை அந்த பாசுரத்தை அதையும் சாதிச்சார் திருமங்கை ஆழ்வார். அதே மாதிரி ஆண்டாள் ஓங்கி உலகளந்தன்ற இந்த பாசுரத்துல முதல்ல எம்பெருமானுடைய அந்த வியாப்திய தெரிவிக்கிறாள் வாமன விற்த்தாந்தத்தை சொல்லி அப்படி அந்த விஷயத்தை வியாப்தியை தெரிவிச்சு வாச்சகமான அந்த மந்திரத்தை உத்தமன் பேருன்றதுனால சொன்னாள். ஆக எம்பெருமானுடைய அந்த வாச்சகமான சொல் எதுன்னா அவனுடைய பெயர்கள் தான் திருநாமங்கள் தான் சொல்லி உத்தமன் பேருன்றதுனால அந்த மாதிரி சாதிச்சாள் ஆண்டாள். திருவஷ்டாட்சரத்தை உச்சரித்து பகவானுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு எப்பேற்பட்டதுன்றத அனுசந்தானம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய சொரூப ரூப கல்யாண குணங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கணும். அதே மாதிரி அஷ்டாட்சரத்துல யார் சித்தி பெற்றிருக்காளோ அப்பேற்பட்டவாள் இருக்கிற இடம் எத்தனை அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மகீயத்தே நத்தத்திர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அப்பேற்பட்ட பாகவதோத்தமாள் எங்கு வசிக்கிறாளோ அந்த இடத்துல அந்த ரோகம் இல்லை பஞ்சம் இல்லை துர்பிக்ஷம் எதுவும் இல்லை ஆத்மாபகாரமான திருட்டுத்தனம் இல்லை ஆக எப்பேற்பட்ட தீங்கும் அணுகாதுன்னு சொல்லப்பட்டபடினால அந்த திருவஷ்டாட்சரத்தில் இருக்கக்கூடியதான அந்த மூணு அந்த சொற்கள் பிரணவத்தோடு கூடி நமஸ்கரிக்கிறேன்ற பிரணாமம்னு சொல்லி அது நாராயணனுக்குன்னு சொல்ற அந்த மூணு அந்த ஆச்சாரிய உபதேசத்தினால அதை நாம் சொல்லணும். அப்படி இப்படியே நேரடியாக சொல்ல முடியாது. ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த மூணு பதங்கள்ல இருக்கக்கூடியதா அந்த மூணு பதங்கள்னால நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறதுன்னு நம்ம பூர்வாச்சாரியால் அழகாக சொல்றாள். அதாவது அந்த திருமந்திரம் மூலமாக திருவஷ்டாட்சரம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம் அனன்ய சேஷத்துவம் நாம் மற்றொருவருக்கு அடிமைப்பட்டிருக்கவில்லை ஸ்ரீமன் நாராயணனுக்கே நாம் அடிமைப்பட்டிருக்கோம்ன்ற அர்த்தம் அனன்ய சேஷத்துவம். அனன்ய உபாயத்துவம் அந்த நாராயணனுடைய திருவடியை தான் நாம் உபாயமாக பெற்றோம் அவனை அடைவதற்கு வழி பக்தி அல்லது பிரபத்தி அந்த விஷயத்தை நாம் அறிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது அனன்ய பிரயோஜனத்துவம் அதை தவிர நமக்கு வேறு பிரயோஜனம் இல்லை. நாம் கேட்கறது அந்த எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் அனவரதம் கைங்கரிய பிரார்த்தனை அதை பண்ணிட்டு அந்த எம்பெருமானோடையே நாம் இருக்கணும்ன்ற இந்த விஷயம் அனன்ய சேஷத்துவம் அனன்ய உபாயத்துவம் அனன்ய பிரயோஜனத்துவம்ன்ற அந்த மூணு அம்சம் அந்த திருவஷ்டாட்சரத்தில் சொல்லப்படுறபடினால அதுதான் அந்த மூணு மாதம் மும்மாரி திங்கன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்துன்னு அந்த மும்மாரின்றதுனால இந்த விஷயத்த மறைச்சு பேசுறாள் ஆண்டாள். அதபடினால அதனால என்ன ஆகும்னா அழகாக திங்கன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் சொன்ன ஆ சென்னல் மாதிரி ஓங்கி இருக்கக்கூடியது எதுன்னா நம்ம சிவைஷ்ண சம்பிரதாயத்துல பிரதானமாக பேசப்படுகிற அந்த சரணாகதின்ற நெற்பயிர். ஆக சரணாகிரி ஆகிய அந்த நெற்பயிரில் அந்த மீன்கள்லாம் சஞ்சரிக்கிற மாதிரி அதாவது நமக்கு அப்படி சுயேட்சையாக சந்தோஷமாக அந்த சரணாகிரியை நாம் அனுஷ்டிச்சுட்டோமானால் அதுவும் சதாச்சாரிய கடாட்ச வீக்ஷணத்தினால நாம் அதை பெற்று அந்த சரணாகிதர்களாக நாம் வந்து பிரபன்னர்களாக நாம் மாறிட்டோமானால் நமக்கு ஞானம்னா தஜ்ஞானம் அதுதான் ஞானம். அந்த எம்பெருமான் சம்பந்தப்பட்டது தான் ஞானம். மற்றதெல்லாம் இந்த லௌகிகமான விஷயங்கள்லாம் ஞானம்ன்றது கீழே வராதுன்னு சொல்லி அந்த ஞானம்லாம் நமக்கு ஏற்படும். அது மாத்திரம் இல்லை ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் என்கிற ஆறு குணங்களாகிய ஆறு பதம் சொல்வா அந்த ஷட்பதம்ன்றது வண்டுகளுக்கு ஆறு கால் உண்டுன்னு சொல்வா இங்க வண்டுன்னு இந்த பாசுரத்தை சொல்லப்பட்டபடினால அந்த ஆறு அம்சங்களோடு கூடின
ஆறு குணங்களோடு கூடின அந்த எம்பெருமான், ஹிருதய கமலத்தில் வசிக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அவன் அந்த சேத்தனனுடைய இந்த கிருஷி பலிச்சதுன்னு அவன் சந்தோஷம் அடைவான். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒங்கு பெரும் சென்னல் ஊடு கைலுகழ பூங்குமலை போதில் பொறிவுண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலைபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொல்லி பசுக்களை மாத்திரம் சொல்றதுல தாத்பரியம் இல்லை, ஆச்சாரியால் இந்த பெரும் பசுக்கள்னு பேசப்படுறாள்னு சொல்லி மறைச்சு அழகான விஷயத்த கோப்பியார்த்த கோபனம்னு சாஸ்திரக்காரால் சொல்ற மாதிரி அந்த விஷயங்களையும் முன்னிறுத்தி உள்ளடக்கி இருக்கக்கூடியதான உத்தமமான இந்த பாசுரத்தை ஓங்கி உலகளம் வேண்ட பாசுரத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை இன்னை தினம் நாம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆண்டாள் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.